அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழுடைய பெருமையும் வளத்தையும் எண்ணி பார்த்தால் வியப்பே வரும். ஏன்னா ஒரு சொல்லுக்கு பல பொருள், ஒரு பொருளுடைய பல சொற்கள், இதுதான் தமிழுடைய வளம். தமிழர்களுடைய சிறப்பாக கருதக்கூடிய மொழியினுடைய சிறப்பு. அப்படி நாம் தினந்தோறும் பேசுகிறோம். நம்ம பேசுகிற, சொல்கிற அப்படின்ற சொல்லுதல், பேசுதல் என்பதற்கு எத்தனை சொற்கள் இருக்கிறது என்பதற்கு தமிழுடைய வளத்தை காட்டுது. ஏன்னா சொல்லு அப்படின்னா, ஏ நீ சொல்ல அப்படின்னா நீ திருப்பி பேச அப்படின்னு அர்த்தம். ஏ நீ சொல், சொல்லு அப்படின்னா கட்டளையிடுதல் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் நீ சொல்லு அப்படின்னா நீ பேசு அப்படின்னு அர்த்தம். இப்படி சொல்லுதலுக்கு நிறையா மாற்று சொற்களாக நிறைய தமிழ் மொழியில் இருக்குது. எப்படி அப்படின்னா, அதை குறித்த பதிவு தான் இந்த பதிவு. இல்லை அசைத்தல் அப்படின்னாலும் சொல்லுதல் என்று தான் பொருள். அது வந்து அசை அழுத்தத்துடன் சொல்லுதல் அப்படின்னா ஒரு அழுத்தமாக பேசுதல் என்று அர்த்தம். அதே போல் அறைதல் என்றால், நம்ம ஏற்கனவே சொல்லுவோம்ல, ஏ நீ பேசுகிற பேச்சு அடுத்தவங்க அறைகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடித்து சொல்லுதல் அப்படின்னா, அப்புறம் எப்படி அடித்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் அறைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இசைத்தல் அப்படின்னா ஒரு இசையோடு பேசுதல் என்று பொருள். அதே போல் இயம்புதல் என்றாலும் இயக்கி பேசுதல், இசைக்கருவியை யாழ் போன்று இசைக்கருவியை இயக்கி பேசுதல், அதுதான் ஓசை கடிமனை இயம்ப என்று புறநானூறு சுற்றுவர். அதே போல் உரைத்தல் என்றால் ஒரு சொல்லுக்கான பொருளை விளக்கி சொல்லுதல், அதான் உரைத்தல். அதனாலிருந்து தான் நம்ம வந்து அறிஞர் பொருள் எல்லாம் விளக்கம் கொடுத்து சொல்கிறப்ப நம் உரையாசிரியர்களை நாம் சொல்கிற இதிலிருந்து உரைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். உளறுதல் அப்படின்னா, நம்ம சாதாரணமாக சொல்கிறையா என்ன உளறிட்டே இருக்க அப்படின்லாம் சொல்லுவோம். ஒன்றிருக்க ஒன்று பேசுதல் அப்படின்னா, என்ன பேசுகிறானே தெரியாமல் பேசுவது, அதுதான் உளறுதல். புரிய பேசுறது நம்மளுக்கு புரியாது, அதுதான் ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒன்று பேசுறது, அதான் உளறுதல் அப்படின்னு சொல்கிறோம். அதான் பினாத்துதல் அப்படின்ற இங்கே பாசைகள்லாம் சொல்லுவாங்க, இங்கே வழக்கில் சொல்லுவாங்க, என்ன ஒரே பினாத்திக்கிட்டே இருக்க அப்படின்னா ஒரே பினாத்துறான் அப்படின்லாம் சொல்லுவோம், அது உளறுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ஓதுதல் அப்படின்னா, நம்ம சாதாரணமாக சொல்லுவோம்ல, என்ன அவன் காது பக்கத்தில் போய் ஓதிட்டே இருக்க, உன் காதில் என்னமோ ஓதுனான்ல அப்படின்னு சொல்லுவான். ஓதுதல் என்றால் மெல்ல ரகசியமாக பேசுதல், ரகசியமான விஷயத்தை காது பக்கத்தில் போய் மெல்ல பேசுதல், அதுக்கு ஓதுதல் என்று பெயர். அது மாதிரி கத்துதல் என்றால், ஏன் இவ்வளோ கத்தி பேசுகிற, மெதுவாக பேச வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதனால் குரல் எழுப்பி பேசுதல், அதான் கத்துதல். கரைதல் அப்படின்னா அழைத்து பேசுதல், காக்கைகள் எல்லாம் அழைத்து வந்து பேசுவதா, அதுக்கு பேர் காக்கை கரையும் அப்படின்னு சொல்லும். அது போல் கலறுதல் அப்படின்னு சொல்லும். இது இலக்கியங்களில் நிறைய இந்த சொல் பயன்பாட்டில் இருக்குது. எப்படின்னா, அக வாழ்க்கையில் களவுலகத்தில் இருக்கும் தலைவனை இடித்துரைக்கும் ஒரு உரிமையுடையவன் பாங்கன். அப்போ பாங்கன் பாணன் இருக்காங்க. அப்போ தலைவனுடைய நண்பனாக இருக்கிற, இன்னும் நீ வந்து திருமணம் செய்யாமல், தலைவியை திருமணம் முடிக்காமல் காலத்தாழ்த்திக்கிட்டே இருக்கிய, நீ வேகமாக திருமணம் முடிக்க வேண்டும் அப்படின்னு இடித்துரைக்கும் ஒரு உரிமை உடையவன் பாங்கன் பான் தலைவனுடைய நண்பர்களாக இருக்கிறவர்கள். அந்த இடத்துல இடித்துரைத்தல் அப்படின்ற ஒரு பொருளை தருதான் கலறுதல் அப்படின்னு சொல்லும். அதே போல் கிளைத்தல் அப்படின்றா, கிளைத்தல் என்றால் இன்னதென்று குறிப்பிட்டு சொல்லுதல், அதான் கிளைத்தல் அப்படின்னு சொல்கிறான். கிளத்துதல் அப்படின்னா குடும்ப வரலாற்றை சொல்லுதலை கிளத்துதல் என்று சொல்கிறான். குயிலுதல் அப்படின்னா, ஐயோ அவருடைய அவர் பேச்சு இன்னும் கொஞ்சம் கேட்க மாட்டோமா அப்படின்னு இருந்துச்சு, குயில் போல இனிமையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதான் குயிலுதல். அந்த பேச்சின் இனிமையை சொல்லுதல், அதனால் குயிலுதல் என்று பொருள். குளறுதல் அப்படின்னா நா தளர்ந்து பேசுதல். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளவுதான் நான் வந்து தைரியமாக மனதைரியத்தோடு இருந்தாலும் கூட சண்டைன்னு ஏதாவது வந்துட்டு நான் என் மேலே தப்பே இல்லைன்னா கூட எனக்கு வந்து கண்ணீரோடு நான் தளர்ந்து பேசிடுவேன், பேச்சே வராது, நான் தளர்ந்து போயிடுவேன், அப்படியே வாயெல்லாம் குளரும், வார்த்தையெல்லாம் குளருன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் குளறுதல், நான் தளர்ந்து பேசுதல். அதே போல் கூறுதல் அப்படின்னா கூறுபடித்து சொல்லுதல் அப்படின்னு, சாற்றுதல் அப்படின்னா பலர் அறிய பேசுதல், பலரறிய சொல்லுதல், பறையடித்து சொல்லுதல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி சாற்றுதல், சாத்துதல் என்ற சொல்லிருந்து சாற்றுதல் வந்து மாலை சாத்துதல், காப்பு சாத்துதல். சாத்துதல் என்றால் ஒரு இன்னைக்கு ஒரு வசவு சொல்லாக நாம் பயன்படுத்துகிறோம், அதனால் அணிவித்தல் என்ற ஒரு மாற்று சொல்லை நாம் இன்னைக்கு பயன்படுத்துகிறோம். சாற்றுதல் என்று சொன்னால் அது வந்து பலர் அறிய சொல்லுதல் என்று பொருள். அதே போல் செப்புதல் அப்படின்னா ஒரு வினாவிற்குரிய பொருளை விடையை சொல்லுதல், தெலுங்கில் செப்புதல் என்றாலும் சொல்லுதல் என்று பொருள்.
தெலுங்கில் செப்புதல் அப்படின்னு சொல்லுவோம், அது நல்ல தமிழ் சொல். செப்பு அப்படின்னா சொல்லு என்று பொருள். அதுபோல் நவிழுதல் அப்படின்னா நாவினால் ஒழித்து பேசுதல், நவிழுதல் என்று பொருள். நுவழுதல் அப்படின்னா நூலின் நுண்பொருளை சொல்லுதல், நுவழுதல் என்று அதான் நுவழுதல். நொடித்தல் என்றால் கோல் சொல்லுது, எப்போ பார்த்தாலும் கோல் சொல்லிக்கிட்டே இருக்கே, கோல் சொல்லி பேசுகிறதே அவனுக்கு பழக்கமாக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதனால் நொடித்தல். கதைத்தல் என்ற ஒரு சொல் இருக்கு. கதைத்தல் அப்படின்னா நம்ம அது தமிழ் சொல்லா அப்படின்றப்ப நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஈழத்து தமிழ்லாம் கதைக்கிறேன் அப்படின்னா பேசுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதை தான் நம்ம வேட்டையாடி விளையாடு திரைப்படத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம். பார்த்த முதல் நாளே அந்த பாடலில் கண் பார்த்து கதைக்க அப்படின்னா கண்ணும் கண்ணும் பார்த்து பேசினால் அப்படின்ற மாதிரி, அதுதான் கதைத்தல் அப்படின்னு அப்படி ஒரு பொருள் இருக்கு. பேசுதல் இன்னொன்று, ஒருத்தர் பேசுகிறப்ப அவர் என்ன பேசினாரேன்னு எனக்கு தெரியல, கதை கதையாக பேசினாரு அப்படின்றப்ப வளவளன்னு பேசினார், ஒரு ஒரு கருத்துக்கே வரல அப்படின்றப்பையும் அது கதைத்தல் அப்படின்ற சொல்லி நான் பார்க்கிறேன். பகருதல் அப்படின்னா அது நந்திக்கிழம்பகத்தில் கூட இருக்குது. பகர்வாய் பைங்குறுகே அப்படின்னு நாரையை தூது விடும்போது தலைவி சொல்வார். தலைவின்கிட்ட போய் என்னுடைய காதலை போய் சொல்ல, என்னுடைய நான் தலைவன் மீது கொண்டுள்ள மையலை போய் சொல்ல அப்படின்னு பகர்வாய் பைங்குறுகே அப்படின்னு நாரை விடு தூதில் வரும். அதுபோல் இங்கே பகர்தல் என்றால் பண்டங்களை பகுத்து விலை சொல்லுதல், அதான் பகர்தல். அது பகர்தல் என்ற ஒரு சொல்லி நாம் பார்க்கிறேன். உடச்சி பேசுதல் அதுதான் பகர்தல். பறைதல் அப்படின்னா அதை மறைவான, அதான் ரகசியம் என்று சொல்லுவோம். மறைவான ரகசியத்தை, மறைவான ஒரு மறைவானவற்றை வெளிப்படுத்துதல், அதான் பறையுதல் என்று சொல். அது மாதிரி பணுவுதல் அப்படின்றால் செய்யுளில் இருந்து புகழ்ந்து சொல்லுதல், பணுவுதல் அப்படின்ற சொல்கிறோம். புகழுதல் அப்படின்னா விரும்பி பேசுதல், அதனால் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நாம் விருப்பத்தோடு பேசுதல், அது பெரும் புகழுதல் என்று பொருள். புலம்புதல் அப்படின்னா எப்போ பாரு ஒரே புலம்பலாக இருக்குது, எங்கள் வீட்டுக்கு போனாலே ஒரே புலம்பலாக இருக்குன்னு ரொம்ப ஆண்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அதனால் எப்போ பாரு மனைவி புலம்பிகிட்டே இருப்பாள், நான் வீட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்காமல் நான் இரவு நேரம் சாப்பிட்டு படுக்கிறது மட்டுமே வீட்டுக்கு போகிறன்ற மாதிரி புலம்பல் அப்படின்னு தனக்குத்தானே புலம்பிக்கொள்ளு. அதுதான் சங்க இலக்கியத்தில் அகப்பாடுகள் நெஞ்சோடு கிளத்தல் அப்படின்ற ஒரு சொல்லிருக்கு. புலம்புதல் அப்படின்னா தனக்குத்தானே சொல்லிக்கொள்ளுதல், அதை பேசிக்கொள்ளுதல், அதான் புலம்புதல். பேசுதல் அப்படின்னா ஒரு மொழியில் பேசுவது என்று பொருள். மிரட்டுதல் அப்படின்னா மழலை மொழியில் பேசுது. அவர் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறனால ஒரு பேச்சு பார்த்தோன்னா ஒரு மழலை மொழியில் இருக்கே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுபோல் மொழிகள் அப்படின்னா இடைவிடாது பேசுதல் அப்படின்னா, இந்த சொற்பொழிவாற்றுவர்கள் எல்லாம் பொழி வாற்றுகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அது இடைவிடாது பேசு, அதுலேருந்து சொற்பொழிவு அப்படின்ற சொல்லி நான் பார்க்குறேன். வளத்தல் அப்படின்னா கேட்டார் மனத்தை பிணிக்க வைக்கும் பேச்சு, அதைத்தான் வள்ளுவர் சொல்ல. கேட்டாரை பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் ஒழிவதாம் சொல் அப்படின்றார். ஏன்னா கேட்காதவர்களையும் பிணிக்க வைக்கும் கூடிய வகையில் ஒருவருடைய பேச்சாற்றல் இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறார். அதனால் இங்கே வளத்தல் அப்படின்னு சொல்லும். விடுதல் அப்படின்னா மெல்ல பேச்சை வெளியிடுதல் அப்படின்ற பொருள். விதத்தல் அப்படின்னா சிறப்பாக வெளியிடுதல், சிறப்பாக பேசுதல் என்றால். அடுத்தது விளத்துதல் அப்படின்னா விளக்கமாக விரிவித்து பேசுதல், விளக்கமாக விவரமாக விவரித்து பேசுதலுக்கு தான் விளத்துதல் என்று பொருள். விளம்புதல் என்று ஒரு சொல்லிருக்கு. ஒரு அறிவிப்பை, இந்த விளம்பரம் என்றால் விளம்பரப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, விளம்பரத்தை நாம் பரப்புதல் அப்படின்னு சொல்லுவோம். பரிமாறுதல் அப்படின்ற ஒரு பொருளையும் இருக்கு. இந்த விளம்பரத்தை பரப்புதல் அப்படின்றது விளம்பரம், அது விளம்புதல் அப்படின்ற சொல்லி நான் பார்க்கிறேன். அதே போல் உணவு பரிமாறுதலை விளம்புதல் என்ற ஒரு சொல்லு வழக்கு சொல்லாக இருக்கிறது. உணவு பரிமாறுவதை தென்னாட்டு பக்கமெல்லாம் வழக்கு சொல்லாக விளம்புதல், அட விளம்பு அப்படின்னா உணவு பரிமாறு என்று பொருள். அப்படிலாம் விளம்புதல் அப்படின்ற ஒரு சொல் பரப்புதல் பரிமாறுதல் என்பதற்கு விளம்புதல் அப்படின்ற ஒரு. அது மாதிரி மொழிதல் என்றால் சொல்லுதல். ஓ எப்பா இத்தனை சொற்கள் இருக்கிறதா அப்படின்னா, சொல்லுதல், பேசுதல், இயம்புதல், இடித்துரைத்தல், இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 சொற்கள் மட்டுமே அறிந்திருக்கக்கூடிய இவ்வளவுதானா தமிழ் அப்படின்றதை விட இதையும் தாண்டி தமிழ் இருக்கிறது என்பதை காட்டுவது தான் தமிழுடைய வளத்தினுடைய சிறப்பு. அந்த வகையில் ஒரு
பொருளுக்குரிய பல சொற்கள் தான் இந்த சொல்லுதல் பேசுதல் என்பதற்கான பதிவாக இருக்கிறது. அதனால் எந்த சொல்லும் பொருள் இல்லாமல் இல்லை, அதனால் பொருளோடு தான் அத்தனை சொல்லும் இருக்கிறது என்பதற்கான பதிவு. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.